அந்த கடைக்காரன் என் போன் பேட்டரியை மாத்திட்டான்டா. அது எப்படா மாத்த முடியும்? நேத்து நைட்ல இருந்து மொபைல் சரியில்லடா. அதுக்கு எதுக்குடா பேட்டரியை மாத்திட்டாங்கன்னு சொல்ற? அதான் உண்மைடா. நீ ரொம்ப ஓவரா போறடா. நடக்காதத நடந்ததா நினைச்சு கவலைப்படுற. அதாவது மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த பாதிப்புலேருந்து அந்த மக்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று தான் நம்ம செபிக்க போகிறோம். பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க. அநேசு சொல்லார், என் மகனே, என் மகளே, உன் பிரச்சனை எனக்கு தெரியும். மனிதர்களால் அதை விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கலாம், நான் அதை விளங்கி கொள்ளுகிற தேவன். இன்றைக்கி நிறைய பேர் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே, இந்த மனவியாதிக்குள்ளே, மன அழுத்தத்துக்குள்ளே நிறைய பேர் கடந்து போவதை நம்ம அறிந்திருக்கிறோம், பார்த்துருக்குறோம், கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இது சரீர ரீதியான ஒரு போராட்டம் இல்லை, ஆவிக்குரிய ஒரு போராட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இனிய இளரம் நேர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் 1 மணிக்கு உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்திய தேசத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய மாறணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆத்ம பாரத்தோட இந்த நிகழ்ச்சியை ஜெபத்தோட தயாரித்து ஒளிபரப்பி வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சகோதரர் மோகன் சிலாஸ்டர்ஸ் அவர்களுக்காகவும், இயேசு விடுகிறார் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த ஊழியத்தை மிகவும் ஆசீர்வாதமாக நடத்திட்டு வராரு. அதுக்காக மனதார உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கவும், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவும், உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும், இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களை சேர்ந்த தேவ ஊழியர்களும் கருத்தாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் சோஸ்தத்தோடு கூடிய ஜெபத்தினால இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதும் முதலாவதா நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து தேவனை துதித்து பாட போறோம். பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியிலரும் நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இங்கே துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளை ஆளுகை செய்யும். நீங்கள் கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷத்தினால உங்களை நிரப்புவார். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக பாடுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், மதில் போன்ற போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது, உங்கள் அருகில் இருக்கும்போது எல்லாவற்றையும் மேற்கொள்வது அதை தாண்டி வருவதற்கு அவருக்கு பலன் தருகிற தெய்வமா இருக்கிறார். உள்ள பலத்தால இடைக்கட்டி வழியெல்லாம் செவையாக்குகிற தெய்வம் கூட இருக்கிறார். நல்லா உற்சாகமா எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி துதிக்கலாமா? துதிக்கும் போது ஆண்டவர் எல்லா தடைகளை மாற்றிடுவார், எல்லா சோர்வுகளை நீக்கிடுவார், ஒரு உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பிடுவார். எங்களோடு சேர்ந்து பாடி துதிக்கலாமா? எவ்வளவு மதில் போராட்டங்கள் வந்தாலும் ஐயா
இருந்து துதிக்க ஆரம்பிக்கலாமா? வா, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறேன். போல வாழ வைக்கிற தெய்வம் கூட இருக்கிறார். சந்தோஷமா வாழ வைப்பவரே ஐயா, ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்கலாமா? அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து கொண்டே உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. வசனம் சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இழுக்கிறார் அன்பின் கயிறுகளால் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை விட்டு எவ்வளவோ தூரம் போனாலும், எவ்வளவு விலகி போனாலும், தேடி வந்து ஒரு தாய் தன் குழந்தையை தேடுவது போல, ஒரு தகப்பன் தன் குழந்தையை தேடுவது போல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இன்னொரு பாடலை எங்களோடு சேர்ந்து பாடும்போதே ஆண்டவர் ஒருத்தமுடைய பிரசன்னத்தினால் அவங்களை நிரப்பி அன்பின் கயிறுகளால் மீண்டும் உங்களை கட்டி இழுத்து கொள்வார். பார்த்து இப்ராஹிமே, நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன் சொல்றார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை மறவாத தெய்வம், உங்களை விட்டு விலகாத தெய்வம் கூட இருக்கிறார். சந்தோஷமா அவரை பார்த்து பாடி துதிக்கலாமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்துக் கொள்பவரே. சொல்லலாமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, ஒப்பு கொடுப்பேன் சொல்றாரு அந்த தெய்வத்தை பார்த்து. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே, எப்ராயிமே, எங்களை விட்டு விலகாத தெய்வமே ராஜா, இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒரு தாயை போல, தாயை போல போல
சுமக்கிற தெய்வம், நம்மளை நடத்துகிற தெய்வம், ஒரு தகப்பனை போல உங்களை சுமக்கிற தெய்வம், உடைய ஆண்டுடைய அன்பை நினைத்து துதிக்கலாமா? தெய்வம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பார்த்தப்பா, என்னை விட்டு நீங்க விலகவே இல்லப்பா. அன்பின் கயிறுகளால என்னை இழுத்துக் கொள்கிற தெய்வமே, பிள்ளையாய் ஒவ்வொரு நாளும் மாண்டவரிடத்துல ஓடி வரும்போதெல்லாம் நம்மளை அணைத்துக் கொள்கிற தெய்வமா இருக்கிறார். ஒருவேளை கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இயேசுவரிடத்துல அப்பாவே, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது இறங்கி வந்து ஒரு தகப்பனை போல இறங்கி வந்து உங்களை ஆர்ச்சிக்கிற தெய்வமா இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி செல்ல பிள்ளையாய், உங்க மடியில நான் இருக்கிறேனே. முடியாது அறிக்கையிடலாமா? எதுவும் என்னை, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியா. மனுஷரை மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. ஒவ்வொரு நாளும் அன்பின் கயிறுகளால நம்மளை இழுத்து செல்கிற தெய்வம், இழுத்து கொள்கிற தெய்வம். அவரை பார்த்தப்பா, இன்னும் உங்க கிட்ட சேரணும்பா, இன்னும் உங்களை அறிந்து கொள்ளணும். ராஜா எப்ராயிமே, சொல்கிறார், நான் உன எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் மனுஷரின் கைக்கும் சத்துருவின் கைக்கும், ஒரு நாள் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரே. அவரை பார்த்து ராஜா சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உங்க கூட இருந்து வருகிற நாட்கள் முழுவதும் நடத்துவதற்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அவர் கரங்களை பற்றி நம்ம நடப்போமா? தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுங்கப்பா. ஒரு தகப்பன் தாய் தேய்ச்சுவது போல கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அன்பின் கயிறுகளால கட்டி இழுத்து கொள்ளுங்க. நீங்க அப்படி செய்கிற கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரங்களினால் அவரை மேன்மைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் அதுவே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையை ஏறெடுக்கும் போது அது நமக்கு மிகுந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இப்பொழுதும் ஜோதியக்கா நாடகம் பார்க்கலாமா? அந்த கடைக்காரன் என் போன் பேட்டரிய மாத்திட்டான்டா.
அது எப்படா மாற்ற முடியும்? அவன் ஸ்டிக்கர் ஒட்டவே 5 நிமிஷம் தான் ஆச்சு, அவ்வளவுதானே? ஒட்டுறவன் வெளியே வச்சு ஓட்ட வேண்டி தானே, எதுக்கு உள்ள தூக்கிட்டு போய் ஓட்டணும்? டேய், வெளியில கூட்டமா இருந்துச்சுல, அதான் உள்ள போய் ஓட்ட போனான். இல்லடா, நேத்து நைட்ல இருந்து மொபைல் சரியில்லடா. அதுக்கு எதுக்குடா பேட்டரியை மாத்திட்டாங்கன்னு சொல்ற? அதான் உண்மைடா. டேய், நீ நடக்காதத நடந்ததா நினைச்சு பேச ஆரம்பிச்சுட்ட, இது ரொம்ப தப்புடா. உனக்கு என்ன, நான் தானே பாதிக்கப்படுறேன். சரி, அதை விடு. இன்டர்வியூக்கு போக போறேன்னு சொன்னியே, போனியா? என்னாச்சு? போனண்டா, வேலை கிடைச்சிருக்கோம். ஆனா என் தெருல இருக்கானே ஒருத்தன். யாரது? நீ கூட மண்டை உடைக்கணும்னு சொன்னியா? ஆமாடா, அவன் தான் என் வேலையை தடுக்கிறான். அவன் ஏன்டா உன் வேலையை தடுக்க போறான்? நான் போன இடத்துல அவனை பார்த்தேன், உள்ள ஏதோ பேசிட்டு இருந்தான். அவன் தற்செயலா வந்திருப்பான்டா. இல்லடா, அவன் என்ன பார்த்துதான் ஏதோ பேசினான்டா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான்டா இருந்தேன். டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. நடக்காதத நடந்ததா நினைச்சு கவலைப்படுற, இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்ல உன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடும். சரியா? ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னைய குறை சொல்லுவாடா. அட, என்னப்பா சுரேஷ் இங்க உட்கார்ந்துருக்க? ஏன், நான் இங்க உட்கார்றதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? எனக்கு என்னப்பா பிரச்சனை? உன் ஃப்ரெண்டுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். யாருக்கு? ரமேஷ்கா? ஆமாம்ப்பா, ரொம்ப சீரியஸா இருக்கானா? அதான் நீ இங்க உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டேன். என்னென்ன சொல்றீங்க? உண்மையாதான்ப்பா. நான் வாரேன். சரி, ஆண்டிக்கு பண்ணலாம். என்னப்பா சுரேஷ், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா ஆண்டி. ரமேஷ்க்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கான்? அவனுக்கு என்னாச்சு? நல்லா தானே இருக்கான். நல்லா இருக்கானா? சீரியஸா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். தம்பி, ரெண்டு நாளா கொஞ்சம் சளி பிரச்சனையில கஷ்டப்படுறான், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அவன் பண்றதை தான் என்னால தாங்கவே முடியலப்பா. மூச்சு விட கஷ்டப்படுறேன், நான் சாக போறேன், ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு ஒவ்வொரு நாளும் அவன் பண்றதையும் பேசுறதையும் என்னால தாங்க முடியல. உண்மையிலேயே முடியாம இருக்கா ஆண்டி? யாருக்கு? அவனுக்கா? அவனுக்கு சின்ன தலைவலினா கூட தலையில கட்டி வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுப்பா. சரி ஆண்டி. என்னடா கால் பண்ணிருந்த? என்னாச்சுடா உனக்கு? உடம்பு முடியலடா. என்னடா பண்ணுது? என்னமோ பண்ணுது, வெளியே சொல்ல தெரியலடா. மூச்சு விட முடியல, உடம்பெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்குடா. ஹாஸ்பிடல் போவோமா? ஹாஸ்பிடல் போனா உடனே பெட்ல படுக்க வச்சிருவாங்கடா, அந்த அளவுக்கு சீரியஸா இருக்க. பரவாயில்ல, நான் உன்னை கூப்பிட வரேன், ஹாஸ்பிடல் போவோம். வெறும் சளி பிரச்சனை. ஏன்டா இப்படி இருக்க? ஒண்ணுமில்லாத விஷயத்த கூட இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுற? ஆமா, என் பிரச்சனை உனக்கு வந்தாதான் தெரியும். நீ ஈஸியா பேசுற, கஷ்டப்படுறது நான் தானே. டேய், எல்லாரோட வாழ்க்கையிலயும் வர்றதாண்டா. யாருக்கு இது வரைக்கும் சளி பிடிக்காம இருக்கு? என்னமோ நீ மட்டும்தான் சளி பிரச்சனையில பாதிக்கப்பட்ட மாதிரி பேசுற.
புலம்பாம வண்டியில ஏறான். ஏதாவது ஜூஸ் குடிக்கியாடா? வேணாண்டா. ஐஸ் போடாம குடுறா? மாதுளை ஜூஸ் சொல்லிட்டா? ஐயோ வேணாண்டா, பால் ஊத்துவாங்க, சீனி போடுவாங்க, என் வயிற்றுக்கு செட் ஆகாதுப்பா. வயிற்றுக்கு செட் ஆகாதா? வயிற்றுல என்ன பிரச்சனை? உனக்கு தெரியாதா, எனக்கு அல்சர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ல. அல்சரா இல்ல வயிற்று வலியா? வயிற்று வலிதான், வயிறு வலிச்சாலே அது அல்சர் தானே. ஏண்டா நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிற? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுரா, சும்மா ஜூஸ குடி. வேணாண்டா, ஏதாவது பண்ணிட போகுது. நீ திருந்தவே மாட்ட, போடா. அண்ணே ஒரே ஒரு மாதுளை ஜூஸ் போடுங்க. டேய் எங்கடா இருக்க? டவுனுக்கு போயிட்டு வருவோம் வா. ஐயோ நான் எங்கே வரல? ஏண்டா? என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க, எனக்கு தான் உடம்பு சரியில்லையே. டேய் உனக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு, மனசுதான் நல்லா இல்ல. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நான் சொன்னா நீ கேட்க மாட்ட, சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் நீ கேப்ப. என்ன ரமேஷ் எப்படி இருக்க? இருக்கா. ஏன்பா இப்படி பேசுற? சுரேஷ் உன்னை பத்தி சொன்னா, ரொம்ப கவலைப்படுறியாமே. கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கு கவலைப்படலாம், ஆனா எல்லா விஷயத்துக்கும் கவலைப்பட்டா எப்படி? ஆமா ரமேஷ், சின்ன தலைவலிக்கும் கேன்சர் கட்டி ரேஞ்சுக்கு நீ ஃபீல் பண்ணா நல்லதா? யாராவது ஒருத்தங்க நமக்கு முன்னாடி பேசுனா நம்மள தான் பேசுறாங்கன்னு நமக்கு தோணுச்சுன்னா நாம தான் சரியில்லைன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இது ஒரு வியாதி மாதிரி. இல்லாத விஷயத்த, நடக்காத காரியத்த நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வாழற வாழ்க்கை ரொம்ப ஆபத்து. இப்படி நடக்கிறவங்களுக்கு யார் மேலயும் நம்பிக்கையே இருக்காது. நீ இப்படிதானே இருக்கிற ரமேஷ்? இல்லாத விஷயத்த இருக்கிறதா கற்பனை பண்ற? ஆமா, இல்லாத வியாதிய இருக்கிறதா நினைக்கிற. யாருமே உன்னை பத்தி பேசாத போது உன்னை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிற. சில பேரு ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயத்தையும் பெருசா நினைச்சு அத பெரிய விஷயமா மாத்திருவாங்க. இப்ப நீயும் அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்க. இது தப்பு ரமேஷ், இதுல இருந்து நீ வெளியில வரணும். உன்னோட உடம்பு நல்லா இருக்கு, ஆனா உன்னோட மனசுதான் வீக்கா இருக்கு. முதல்ல அதை பலப்படுத்து. உன்னால எதுவும் முடியும்னு நம்பு. உன்னை பலப்படுத்துவதற்கு இயேசு உன் கூட தான் பார்க்காரு. ரமேஷ், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே அன்றி வேறொன்றும் இல்ல. ஆமாப்பா, உனக்கு எந்த வியாதியும் இல்ல, மனவியாதி அவ்வளவுதான். நீ நல்லா இருக்க, மனச ஸ்ட்ராங்கா வச்சுக்க. அதுக்கு இயேசு உனக்கு உதவி செய்வாரு. இயேசு உனக்கு உதவி செய்வார தவிர உன்னை பிடிச்சி வெளியில தூக்க மாட்டாரு. நீயா தான் வெளியில வரணும். நீ தான் முயற்சி பண்ணணும், முடிவெடுக்கணும். சரியா? சரிக்கா. ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் குடும்பத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள் மாறவும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரிகளோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். நம்ம ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த இனிய இளரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்க ஜெபிப்பதற்கு. நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், மனவியாதி, அதாவது மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இந்த பாதிப்பிலிருந்து அந்த மக்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு மனுஷனுடைய மனது சரியாக இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும்.
மனநிலையில் பாதிப்பு உண்டாச்சுன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பரிதாபமாக தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, எத்தனை பேர் இந்த மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மன அழுத்தம், மன சிதைவு, மன சோர்வு, மனவியாதி, மனப்பதட்டம், இப்படிலாம் பல விதங்களில் சொல்கிறாங்க. இது எல்லாமே மனசு சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்பு தான். அப்போ இதில் நான் இதில் இருக்கிறவங்க அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, எதுலேயும் ஒரு நாட்டம் இல்லாமல் எல்லா காரியத்திலும் ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோட அப்படியெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம குடும்பங்கள் இருக்கிறாங்க, வெளியில் நம்ம வேலை செய்கிற இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். அவங்களால சீராக சிந்திக்க முடியாது, சீரான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, எப்பொழுதும் ஒரு பதட்டத்தோடு கூட இருப்பாங்க. இது அவங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள் எல்லாவற்றிலும் அந்த பாதிப்பு தெரிகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், வேலை பழுவி நிமித்தமாக மன அழுத்தங்கள் வருது, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய டார்ச்சர் அல்லது மனைவி கணவன் இவங்களுடைய டார்ச்சர், குடும்பத்தாருடைய டார்ச்சர், வேலையில் டார்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டார்கெட்டை முடிக்கணும் அதில் ஒரு அழுத்தம், இப்படியெல்லாம் பல விதங்களிலே இந்த மனதை பாதிக்கிற விஷயங்கள் இருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்ட எண்ணற்ற மக்கள் இருக்கிறாங்க. பாருங்கள், கடந்த நாட்களில் ஒரு சகோதரியை ஜெபிக்கும்படியாக அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த அருமையான மகளுக்கு மனவியாதி. பாருங்கள், அவளுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அவளுடைய எண்ணங்கள் இந்த மனவியாதினால் பாதிக்கப்பட்டு அவள் சொல்கிறா, என்னுடைய கணவர் வந்து என் தங்கையோட தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படி சொல்கிறா. அப்படி கிடையவே கிடையாது, உண்மை இல்லை அது, அவளுடைய கற்பனை. பாருங்கள், அந்த கற்பனை தான் உண்மைன்னு அவன் நம்புகிறான். அவள் உண்மையாக தன்னுடைய கணவர், அவர் சொல்கிறார், நான் என் மனைவிக்கு நான் உண்மையாக தான் இருக்கிறேன், நான் என் மனைவியை நேசிக்கிறேன், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லி கணவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த மகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவள் கற்பனை என்ன, அவர் இன்னொருத்தங்க கூட வாழ்கிறாரு, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, எனக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்லி கடைசியில் அந்த குடும்பம் பிரிந்து அவளுடைய வீட்டில் மறுபடியும் அவளுக்கு ட்ரீட்மெண்டெல்லாம் எடுத்து மறுபடியும் மறு திருமணம் செய்து வைத்தாங்க. மறு திருமணம் செய்து போன வீட்டிலையும் அதே பிரச்சனை தான், அதே பிரச்சனை. பாருங்கள், கொஞ்ச நாள் கூட ஆகலை, அந்த மகள் அந்த ரெண்டாவது திருமணத்திலேயும் முறிவு ஏற்பட்டு விட்டது. ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு அவள் தாய், அவளுடைய தாயார் கதறாங்க வந்து, இந்த ரெண்டு பெண் குழந்தைகளை நான் எப்படி வளர்த்தெடுப்பேன் சிஸ்டர், என் மகள் இப்படி ஒரு என்ன சொன்னாலும் அவளால் புரிந்து கொள்ள முடியலை, ஏன்னா ஒரு மனவியாதி, கற்பனை, தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், சிந்தனைகள், அதுதான் வாழ்க்கையில் உண்மைன்னு சொல்லி நம்புகிறாங்க. இப்படி எத்தனை மக்கள் பரிதாபமான சூழ்நிலைகளை போயிட்டுருக்குறாங்க தெரியுமா, பிசாசு உடைய மனதை குருடாக்கி இப்படி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சிருக்கிறான். இந்த மக்களுக்காக தான் இன்றைக்கு நம்ம பாரத்தோடு கூட செபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த மனவியாதியினால், இந்த மன நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். பாருங்கள், நீ சொல்கிற காரியத்தை நீங்கள் கவனிங்க. அந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவையில்லாத சிந்தனைகள், எதிர்மறையான எண்ணங்கள், அப்படி பாதிக்கப்பட்டவங்க யார் என்ன பேசினாலும், எங்கேயோ உட்காந்து பேசினா அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிடுவாங்க. தேவையற்ற கற்பனை. பாருங்கள், ஒரு சகோதரர், என் மனைவி, ஐயோ அவள் கையில் நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு விஷத்தை வச்சு கொடுத்துருவான்னு சொல்லி ஒரு தேவையில்லாத கற்பனை, அது அப்படியே உண்மைன்னு நம்புகிறாங்க. அது அப்படி நம்பி பாருங்கள், சாப்பிட்றதை விட்டு அவர் மெலிந்து போனார், சரீரம் பாதிக்கப்பட்டு போனார். யாரோ என்னை பின்தொடர்ந்து வர்றாங்க, என்னை கொன்றுவாங்களோ என்னை அப்படின்னு சொல்லி ஒரு பயம், ஒரு பதட்டம். இப்படி எதிர்மறையான சிந்தனைகள் இல்லை, எதிர்மறையான எண்ணங்களினாலே பாதிக்கப்பட்டு அதுதான் மனநோயின்னு சொல்கிறாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட சகோதர அநேக பிள்ளைங்க, சிறுவர்கள், வாலிபர்கள், பெண் ஆண்கள், இவர்களுக்காக சகோதரியோடு கூட இணைந்து பாரத்தோடு இந்த மக்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிப்போமா? அருமை ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த இனிய இல்லற நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. இப்பொழுது மன நோயினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக உங்க முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறையா ஆண்டவரே. வீணான கற்பனைகள் அப்பா, தேவையற்ற சிந்தனையினால ஆண்டவரே பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்கப்பா. தகப்பனே, அவர்களை இயேசுவின் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நிற்கிறையா ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மெய்யான விடுதலையை நீங்க கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறையா. இது நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையே இழந்து நிற்கிறாங்கப்பா. தவிப்போடு தத்தளிப்போடு இருக்கிறாங்களே, பயத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. நாங்க ஜெபிக்கிற இதே நேரத்துல இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை என் ஆண்டவர் நினைவு கூறுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மீது அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மன நோய்
நோயிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறையா. மெய்யான விடுதலையை என் ஆண்டவர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறையா. அந்த பிள்ளைகளை வாழ வைப்பீராக. மன நோயிலிருந்து மெய்யான விடுதலையை கட்டளையிட்டு பிள்ளைகளை நீங்க வாழ வைக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது அமர்ந்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். இந்த மன வியாதியினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு மெய்யான விடுதலையை கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்தபடியா மன அழுத்தம் டிப்ரெஷன்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏதோ அவங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு கவலையெல்லாம் வரும்போது யார்கிட்டையும் ஷேர் பண்ணாம அதை அவங்களே நினைச்சு 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 இந்த மன அழுத்தத்துக்குள்ள கடந்து போறாங்க. யார்ட்டையும் ஃப்ரீயா பேச மாட்டாங்க, அமைதியா உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்துல அநேகர் எப்பயும் ஒரு பயத்தோட இருக்கிறது. அதனால பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் இருக்கிறாங்க. எந்த கவலையானாலும் ஆண்டவர் மேல வைக்கிறத விட்டுட்டு இவங்களே நினைச்சு நினைச்சு கவலைப்படுறதுனாலதான் இந்த மன அழுத்தம். இதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த சகோதரியோடு கூட இணைந்து நாம் ஜெபிப்போமா. தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே அப்பா மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறேசப்பா. ஆண்டவரே குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை நிமித்தம் ஆண்டவரே, பாடுகள் நிமித்தம் ஆண்டவரே அப்பா, கண்ணீரின் நிமித்தம் ஆண்டவரே, கவலைகள் நிமித்தம், நஷ்டங்கள் நிமித்தம், இழப்புகள் நிமித்தம் ஆண்டவரே அப்பா கண்ணீர் வடித்து கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாம ஆண்டவரே மன அழுத்தத்திற்குள் ஆண்டவரே தள்ளப்படுறாங்கப்பா. இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோப்பா. இதனால் ஆண்டவரே அவங்க தனிமையிலே ஆண்டவரே சிந்தனை செய்து கொண்டு ஏதோ ஒரு வித பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட இருக்கிறாங்கப்பா. அப்பா அப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த தனிமையை கத்த நீங்க மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தினாலே ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்ககிட்ட வந்து சேருகிற பிள்ளைகளாய், அப்பா உங்களை தேடுகிற பிள்ளைகளாய் கத்து நீங்க மாற்றும்படியாய் செபிக்கிறோம் இயேசுப்பா. இதனால ஆண்டவரே அநேக வாலிப பிள்ளைங்க வேலை செய்கிற இடத்துல, தொழில் வியாபாரம் செய்கிற இடத்துல ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே அப்பா மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறாங்கப்பா. இப்படிப்பட்டவர்கள் மீது கர்த்தருடைய கரம் ஆண்டவரே நீட்டப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனநிலையை கர்த்தர் நீங்க மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஐசப்பா. அதை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் நீர் ஒருவரை தவிர வேற ஒரு தேவனும் இல்லையப்பா. இயேசுவி நாமத்தினாலே அப்பா இப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய செபத்தை கேட்டு இந்த டிப்ரெஷன்ல அடிமையாயிருக்கிற அந்த மக்களை எல்லாம் கர்த்தர் விடுதலையாக்குறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். கடைசியாக இப்படி மன பாதிப்புகளின் நிமித்தம் இன்றைக்கு குடும்பத்தாரால் வெறுக்கப்படுறாங்க. பாருங்க, தனிமைப்படுத்தப்படுறவங்க, பிள்ளைங்கள்லாம் ஒதுக்கப்படுறதுனால தவறான முடிவெடுக்கிறாங்க, தற்கொலையை நாடுகிறாங்க. இப்படிப்பட்ட இந்த தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிற அந்த பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படி அவங்க மனதில் கர்த்தர் ஒரு தெளிவை கட்டளையிடும்படியா, மன தெளிவை கர்த்தர் கொடுக்கும்படியாக இந்த பிசாசன் கிரியைகள் அழிக்கப்படும்படி சகோதரியோடு இணைந்து நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிற ஐயா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளிலும் ஐயா எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஆண்டவரே இசப்பா மனநிலை பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஆண்டவரே இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா தகப்பனைய குடும்பத்தினாராலே வெறுக்கப்பட்ட நிலைமையிலே, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே இசப்பா தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவரே தற்கொலை பண்றாங்கப்பா. அநேக சிறு பிள்ளைகளெல்லாம் தற்கொலை பண்றாங்கப்பா ஆண்டவரே. அநேக வாலிபர்கள் ஆண்டவரே இசப்பா தவறான முடிவுகள் எடுக்கிறாங்கப்பா. அநேக சகோதரர்கள் ஆண்டவரே இசப்பா பாவத்துக்கு அடிமைப்பட்டது நிமித்த மனநிலை பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பிள்ளைகளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா. இப்படிப்பட்டதான மனநிலையில் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறையா ஆண்டவரே. மனநிலையில் ஆண்டவரே இசப்பா இப்படிப்பட்டதான பாதிப்புகளை கொண்டு வருகிறதான மனநிலையை கெடுக்க போராடுகிறதான எல்லா பொல்லாத சத்துருடைய கிரியை
பலிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய், வாலிபர்களுக்கு விரோதமாய், ஆண்டவரே சகோதரர்களுக்கு விரோதமாய், ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்திலே மனக்கலக்கத்தை கொண்டு வருகிறதான, மன பயங்களை கொண்டு வருகிறதான பொல்லாத சத்துருவே, உன் தந்திர திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக. அவருடைய மனநிலையை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. இயேசுடைய ரத்தத்தின் வல்லம் இந்த பிள்ளைகளின் மீது ஆண்டவரே இறங்கும்படிக்கு செபிக்கிறையா. மெய்யான விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறையா. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே தேசப்பா திடப்படுத்திக் கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். கர்த்தாவே எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டிருக்கிறீரப்பா. இந்த சத்ருவின் கிரியைகளிலிருந்து அந்த மக்களை விடுதலையாக்கி, எல்லா மன பாதிப்புகளிலிருந்தும் எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த மக்களை விடுதலையாக்கி, ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் தெளிவான மனநிலைமையோடு கூட இந்த உலகத்திலே கர்த்தருக்காக வாழ நீர் இவர்களையெல்லாம் விடுதலையாக்கி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தையெல்லாம் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பலன் வரும். விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க. இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாஸ்டர்ஸ் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியின் ஒரு தொகுப்பை பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு விடுதலை நடந்தாகணும், ஒரு அற்புதம் நடந்தாகணும் இல்லை. நீ என்னென்னோ முயற்சி பண்ணி பார்த்து எல்லாம் தோல்வி அடைஞ்சு போச்சு இல்லை. அதை மற்றவங்கள்ட சொல்கிறது கூட பயமாக இருக்குல்ல. இதை மற்றவங்கள்ட சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்களோ தெரில. இது எப்படி சொல்கிறது? உங்களுக்குள்ளே வச்சு கவலைப்படுறீங்க, கலங்குறீங்க, பயப்படுறீங்க. அது மாதிரி இருக்குதா உங்களுக்கு? இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். பயப்படாதங்க. ஏன் தெரியுமா? அவர் உங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். நீங்கள் என்ன துக்கத்தில் இருக்கிறீங்க, ஏன் இந்த துக்கத்தில் இருக்கிறீங்க, ஏன் இந்த பாதிப்பு, அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் விளங்கி கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன். நம்மை தப்பாகவே புரிந்து கொள்ள மாட்டார். எனக்கு இந்த மாதிரி இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஒருவேளை உங்களுடைய கணவரால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். உங்களுடைய மனைவியால் கூட உங்களுடைய உணர்வுகள், பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகிட்ட சொன்னால் கூட எதுக்கு இந்த மாதிரி சும்மானாலும் ஒன்றுமே இல்லாதாலும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ரியலான காரியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கல, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, இது எப்படி நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். உங்களுக்குள்ளாகவே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். இயேசுக்கு தெரியும், அவர் புரிந்து கொள்ளுகிற தேவன். அனந்தம் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு கலக்கம் இருக்குது. பயம் ஒரு பக்கம், கலக்கம் ஒரு பக்கம். ஏதோ ஒரு பயம், சூழ்நிலைகள் குறித்த பயம். சிலருக்கு காரணமே இல்லாமல் பயம். ஒரு வியாதி வந்து பயம் இருக்குன்னா பரவாயில்ல. ஒரு கடன் பிரச்சனை அதனால பயம், பரவாயில்ல. கடன் பிரச்சனை இல்லை, வியாதியும் இல்லை, ஆனால் பயமாக இருக்குது. என்ன பயம் அது? பிசாசு கொண்டு வரக்கூடிய பயம். சிலருக்குள்ள மரண பயம், செத்துருவனோ செத்துருவனோன்ற பயம். இந்த பயத்துக்கு இடம் கொடுக்க 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 உள்ளத்தில் ஒரு கலக்கம் வந்துடும். உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம், எப்பவுமோ ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆத்ம அமைதி, அந்த சமாதானம் இருக்காது. நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக ஒரு வேலை செய்ய முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு ஆத்ம அமைதின்றாங்களே, அது இல்லை, அப்படியே ஒரு குழப்பமான நிலைமை. ஆண்டு சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு இப்போ ஆண்டவர் அந்த கலக்கத்தை மாற்ற விரும்புகிறார். இதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து கொடுத்து கலங்க கலங்க என்ன ஆகுன்னு தெரியுமா? சாத்தான் அதன் வழியாக உங்களுக்குள்ள நுழைஞ்சி மன அழுத்தத்தை கொண்டு வந்துடுவான், டிப்ரெஷனை கொண்டு வந்துடுவான். அது பிசாசனிடத்தில் வரக்கூடியது. பயத்தில் தான் ஆரம்பிக்கும், அப்புறம் அது கலக்கமாக மாறும். தொடர்ந்து நீங்கள் இடம் கொடுக்க இடம் கொடுக்க மன அழுத்தமாய் மாறி உங்கள் வாழ்க்கையை சாத்தான் சிறை வச்சிருவான்.
அவள் வெளியே வர விரும்பினாலும் முடியலை, யாரால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை மனிதர்களால் விளங்கி கொள்ள முடியாது, ஆனால் இயேசு அதை விளங்கி கொள்ளுகிறவர். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதமான விடுதலையை இந்த மன அழுத்தத்தில் இந்த ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். யூ நீடு டெலிவரன்ஸ், உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உங்களுடைய மன அழுத்தம், உங்களால் தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல, ஒரு காரியத்தை கவனம் செலுத்த முடியல, உங்களுக்கு உள்ளான மனதில் அந்த பிரச்சனை, உள்ளான ஒரு மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு பாதிப்பு, இன்னர் ஹார்ட், உங்களுக்கு உள்ளத்தில் பாதிப்பு. அது என்ன செய்துன்னு சொல்ல முடியாது. அதான் உண்மை, சொல்ல முடியாது, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த உணர்வை, அந்த மாதிரி பாதிப்பு தான் பிசாசு சிலருக்குள்ளே கொண்டு வந்துடுவான். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏன் சமாதானத்தை தரேன், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், நீ அந்த கலக்கத்துக்குள்ளே அந்த மன அழுத்தத்தில் இருக்க வேண்டாம், நான் உனக்கு விடுதலை தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும், இயேசுவே எனக்கு இந்த விடுதலை வேணும், எனக்குள்ள ஒரு மன அழுத்தம், மனது அளவில் பாதிக்கப்பட்டு உள்ளான மனுஷனுக்குள்ளே எனக்கு சந்தோஷம் இல்லை, இருதயத்துக்குள்ளே சந்தோஷம் இல்லை, வெளியிலே சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த சந்தோஷம் வேணும். உண்மையாக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு இப்போ உங்களுக்கு விடுதலை உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் உதவி செய்கிறவர். நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க, அந்த இயேசு சொல்லார், என் மகனே, என் மகளே, உன் பிரச்சனை எனக்கு தெரியும், மனிதர்களால் அதை விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கலாம், நான் அதை விளங்கி கொள்ளுகிற தேவன். மன அழுத்தம்னு சொல்லிட்டாலே உடனே பைத்தியம் அப்படின்னு நினைக்கிறான், இல்லை உடனே அப்படி நினைச்சிடறாங்க, பைத்தியம் பிடிச்சிட்டு இவளுக்கு, பைத்தியம் பிடிச்சிட்டு இவனுக்கு, சில தப்பாக அப்படி பேசுகிறாங்க. இல்லை, அந்த ஒரு போராட்டம் அவ்வளோதான், அதை குறித்து பயப்பட தேவையில்லை. இயேசுகிட்ட மனம் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி நான் கஷ்டப்படுறேன், அதை விளக்கி சொல்லக்கூட என்னால் முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, எப்பவுமே எனக்குள்ள அந்த விரக்தி, எப்பொழுதும் ஒரு மன அழுத்தம், குழப்பமாகவே இருக்குது, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, அவர் உங்களை விளங்கி கொள்ளுவார், புரிந்து கொள்ளுவார். பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் கொடுத்த சிறப்பு ஆலோசனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் இதனை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க சகோதரி அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு கூட வரவேற்பதிலே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மனவியாதி என்கிற தலைப்பில் நம்ம சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான வியாதி வருகிறது, பாதிக்கப்படுகிறான். ஒன்று சரீர வியாதி, இன்னொன்று மனவியாதி. சரீர வியாதி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், மருந்து மாத்திரைகள் எடுத்து கொள்ளுகிறோம், மருத்துவம் பார்க்குறோம், நம்ம குணமாக்கப்படுகிறோம், சரியாகுது. மனவியாதி வரும்போது எங்கே போகுது, என்ன செய்வது, இதுதான் நமக்கு பாதிப்பை கொண்டு வருகிறது. அப்போ மனவியாதி அப்படின்னு வரும்போது எதனால் வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பாருங்கள், நிறையா காரியங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரச்சனைகள் அதிகமாகும் போது, அடுத்தடுத்து ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவன் மனசு பாதிக்கப்படுகிறது. இழப்புகள், நஷ்டங்கள் வரும்போது பாதிக்கப்படுகிறாங்க. தனிமை, யாரோட அன்பு எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது பாதிக்கப்படுகிறாங்க. அல்லது யாராவது ஒருத்தங்க அதிகமாக அன்பு செலுத்தி அவங்கள விட்டு பிரியும்போது அவங்க மனம் பாதிக்கப்படுகிறது. நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என்னால் நடக்க முடியல, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, நான் இருந்து தான் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே அவங்க தள்ளப்படும் போது அவங்க மனம் பாதிக்கப்படுகிறது. இன்னொரு காரியம் என்னென்னா, வேலையில் ப்ரெஷர் அதிகமாகும் போது, வேலை பழு அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அடுத்து நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக வேலைகளை செய்ய முற்படும் போது மன வேலை பழுவினால் பாதிக்கப்படுகிறது. பதட்டமான ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது, ஒரு செய்தியை கேட்கும்போது, அதிர்ச்சியான ஒரு செய்தியை கேட்கும்போது அதிலிருந்து வெளியே மீண்டு வர முடியாமல் அவங்க
மனம் பாதிக்கப்பட்டு அப்படியே ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி தள்ளப்படுகிறாங்க. இப்படி பல சூழ்நிலைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க எண்ணங்கள் முதலாவது பாதிக்கப்பட்டு, அவங்க சிந்தனைகள் பாதிக்கப்பட்டு, அவங்க நம்மளை போல் சாதாரணமாக இருக்க முடியாத ஒரு கண்டிஷனுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, உணர்வு பூர்வமாக அவங்க பாதிக்கப்படுகிறாங்க. அந்த உணர்வு பூர்வமாக பாதிக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, எப்போ போல் வேலை செய்ய மாட்டாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சோம்பலாக ரொம்ப லேட்டாக அவங்களோட கடமைகளை நிறைவேற்றுவாங்க. அல்லது அவங்களுக்குள்ள ஒரு விதமான கோபம், யாரை பார்த்தாலும் கோபம், எந்த விதத்தில் தான் அந்த கோபத்தை வெளிப்படுத்துனே தெரியாது, அதிகமாக கோபத்தை காட்டுவாங்க, எரிச்சலை காட்டுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு விதமான பயம் அவங்கள ஆட்கொண்டுரும். எதுக்கு பயப்படுறீங்க, பயமாக இருக்குது, பயமாக இருக்குதும்பாங்க. எதுக்கு பயம், தப்பு செஞ்சால் தானே பயமாக இருக்கும், ஏன் பயப்படுறீங்கன்னா, இல்லை பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் செத்துருவனோ, நான் செத்துருவனோ அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு பயப்படுவாங்க. உணர்வு பூர்வமாக அவங்க மனசு பாதிக்கப்படும் போது, நான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் போல், நான் சீக்கிரம் செத்துருவோம் போல், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி மன ரீதியாக பாதிக்கப்படுவது. பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, சில பேர் ஓட பார்ப்பாங்க, சில பேர் அப்நார்மலுக்குள்ளே போயிடுவாங்க, நார்மலாக இருக்க மாட்டாங்க. இது மனவியாதியை கொண்டு வருகிற ஒரு பாதிப்பு. இன்றைக்கி நிறைய பேர் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே, இந்த மனவியாதிக்குள்ளே, மன அழுத்தத்துக்குள்ளே நிறைய பேர் கடந்து போவதை நம்ம அறிந்திருக்கிறோம், பார்த்துருக்குறோம், கண்டிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி ஏன் இப்படி பாதிக்கப்படுறாங்க, எங்கே போய் இந்த காரியத்தை நம்ம விடுவிச்சு கொள்வது, மாற்றிக்கொள்வது அப்படின்னு சொன்னால், இந்த காரியத்தை குறித்து நம்ம சிந்தித்து பார்ப்போமானா, இது சரீர ரீதியான ஒரு போராட்டம் இல்லை, ஆவிக்குரிய ஒரு போராட்டம், மன ரீதியான போராட்டம், ஆத்மீகத்தில் ஏற்படுகிற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திலிருந்து நம்ம விடுவிச்சு கொள்ளணும்னா வழி இருக்குது, அதை தப்பித்து கொள்ள வழி இருக்குது. ஒரு மனிதன் வந்து மனசை மாற்றவே முடியாது, மனிதனால் மனசை மாற்ற முடியாது. அந்த மனபாரங்களை மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அதுதான் சிலுவை. அங்குதான் ஒரு மனிதன் மனம் விட்டு பேசி தன் மனபாரத்தை அந்த சிலுவைக்கும் நேராக நம்முடைய உள்ளத்தை கொண்டு போய் அந்த பாரத்தை அங்கு இறக்கி வைக்கும் பொழுது நம்ம பாரத்தை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் இயேசு. இன்னைக்கு எத்தனையோ விதத்தில் நீங்களும் கூட பாதிக்கப்பட்டு, இன்னைக்கு மனதளவில் பாதிக்கப்பட்டு, என் பாரத்தை யாருக்கிட்ட சொல்லுவது, என் கணவர் என்னை விளங்க மாட்டேங்கிறாரே, என்னோடய பிள்ளைகள் என்னை விளங்கி கொள்ள மாட்டேங்கிறாங்களே, என்னோடய பெற்றோர் என்னை விளங்கி கொள்ள மாட்டேன்றாங்களே, என் மேலே அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்களே, அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க சொல்லுகிற காரியங்கள் அவங்களுக்கு சரியாக படுது, என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க இப்படின்னு சொல்லி நீங்கள் தனிமையில் கண்ணீர் வடிக்கிற எவ்வளோ வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்கள் இருக்கிறீங்க, மனைவிமார் இருக்கிறீங்க, பெற்றோர்கள் இருக்கிறீங்க, நிறைய பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க. இன்றைக்கி சின்ன பிள்ளையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் மனதளவில் பாதிக்கப்பட்டு, ஏதோ ஒரு காரியத்தில் மனசில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுறீங்களா, பயப்படாதீங்க. நீங்கள் மனசுனால் பாதிக்கப்பட்டு துக்கப்பட்டு ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கணும், துக்கப்படணும், என்னை விளங்கி கொள்ள யாரும் இல்லை, என்னை விடுவித்து கொள்ள யாரும் இல்லை, நான் எங்கே போவதுன்னு நினைக்கிறீங்களா, பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் தான் உங்கள் பிரச்சனையை மாற்றுகிறவர், உங்கள் உள்ளத்தின் வேதனைகளை மாற்றுகிறவர், உங்கள் உள்ளத்தின் பாரங்களை மாற்றுகிறவர். அதுக்கு தான் இயேசு சொன்னார். ஏசாயா 53:4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் பாடுகளையும் உங்கள் மாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் உங்கள் மன சஞ்சலத்தையும் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் இயேசு. உங்களுக்காக எல்லா பாரங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார், எல்லா வேதனைகளையும் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் மனசில் எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் நீங்கள் சுமந்து கொண்டு வந்த பாரமாக இருந்தாலும் சரி, யாரும் உங்களை புரிஞ்சு கொள்ளலை அப்படிங்கிற ஒரு பாரமாக இருந்தாலும் சரி, உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், அவர்தான் இயேசு.
பாருங்க, ஒரு வாலிப மகள் வந்தா, அவ ஒரு பாவத்துக்கு அடிக்ட் ஆயிட்டா, ஒரு பிரம்ம பிடிச்சவளை போல அவள் இடத்துல ரெண்டு நாட்கள் பேசினோம், ஒரு வார்த்தை, ஒரு அசைவு இல்லை, ஒரு பேச்சு இல்லை, அப்படி பிரம்ம பிடிச்சவளாட்ட அந்த வாலிப மகள் அமர்ந்து கொண்டே இருந்தா. ஏமா வாயை திறந்து பேசுமா, நாங்கள் சொல்கிற காரியத்தை கேளுமா, எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அவ பேசவே இல்லை. நாங்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே இருந்தா, ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு பேச்சு இல்லை, ஒன்றுமே கிடையாது, அப்படியே உட்கார்ந்துருக்கிறான் பிரம்ம பிடிச்சி போய். அப்போது அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்குது, ஏதோ ஒரு காரியத்தில் அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்போ நீ மனம் விட்டு பேசு, பேசுனால்தான் உன் காரியம் என்னென்னு தெரியுமே, நீ பேசுன்னு சொன்னோம், ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ நாங்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்து அவளுக்கு அறிவித்து, நீ போய் ஆண்டவரோட பாதத்தில் போய், சிலுவைக்கு முன்னால் போய், அவர் உன்னோட பாரங்களை மாற்றுகிற இயேசு, நீ மனம் திறந்து ஆண்டவரோட பாதத்தில் உன் பாரங்களை சொல்லு. அவர் தான் சொன்னார், உன்னோட மனசில் இருக்கிற பாரத்தை என் மேலே வச்சிருன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆலோசனை கொடுத்து, ஒரு தனிமையில் ஒரு அறையில் போய் நீ மனம் விட்டு உன் மனசில் இருக்கிற காரியத்தை ஆண்டவரோட பாதத்தில் சொல்லு, உன் மனதை மாற்றுகிற இயேசு இருக்கிறான்னு சொல்லி அனுப்பணும். அறைக்குள்ளே போனால் முழங்கால் படிக்கிட்டான், கதறி கதறி அழுதான். அவன் மனசில் இருக்கிற அத்தனை பாரங்களையும் சிலுவைக்கு முன்னால் இறக்கி வைத்தான். பாருங்க, அவன் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாக, 2 நாள் பேசினோம், அவன் ஒரு அசைவும் இல்லை, ஆனால் 10 நிமிடத்துக்குள்ளாக அவளோட பாரத்தை ஆண்டவர் அவன் மனதிலிருந்து எடுத்து போட்டார். சிரித்து கொண்டே வெளியே வந்தான், அவன் முகத்தில் ஒரு மலர்ச்சி, நாங்கள் கண்ணார பார்த்தோம். சிரிக்க ஆரம்பித்தாள், பேச ஆரம்பித்தாள், அவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக ஏற்பட்டதை நாங்கள் காண முடிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இப்படி தான் உங்கள் மனதில் எத்தனை வருஷ காலம் எவ்வளோ பெரிய பாரம் உங்கள் உள்ளத்தில் சுமந்து கொண்டு, வேதனையை சுமந்து கொண்டு, என் பிரச்சனையை ஆத்திப்பாங்க, என் பாரத்தை யார் மாற்றுவாங்க எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரோட பாதத்துக்கு வாங்க. அதுக்கு தான் இயேசு சிலுவையில் உங்கள் பாடுகளை, உங்கள் பிரச்சனையை, உங்கள் துக்கத்தை சிலுவையில் சுமந்துட்டு கரங்களை விரித்தவராய் ஆண்டவர் உங்களை இந்த கலைக்கிறார். எங்கிட்ட வா மகனே, எங்கிட்ட வா மகளே, உன் பாரத்தை மாற்றுவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன், உன் பிரச்சனையை மாற்றுவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். நீ சாவை தேட வேண்டாம், நீ பயத்தை தேடி ஓட வேண்டாம், எங்கேயும் ஓட வேண்டாம், உன்னை தேடி நான் இந்த பூமிக்கு வந்தேனே, உனக்காக என் ஜீவனை கொடுத்தேனே, நீ எங்கிட்ட வருவாயானா உன் பாரத்தை மாற்றி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கு நான் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறேன், நீ என்கிட்ட வான்னு சொல்லி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் மன துக்கத்தை மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார், இயேசு போதுமானவராக இருக்கிறார். உங்களோட பிரச்சனை பார்த்து 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 சோர்ந்து போய் நீங்கள் காணப்படலாம். உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கலாம், யாராலும் மாற்ற முடியாது, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே வராது அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, கட்டாயம் இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும். இந்த உலகத்தால் மனுஷனால் தீர்த்து வைக்க முடியாது அத்தனை பிரச்சனைகளை என் ஆண்டவர் இயேசு தீர்த்து வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர்தான் உங்களை அழைக்கிறார். ஒரு விஷயம், அவரோட பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே என் பாரத்தை மாற்றும் என்று நம்ம இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்களே எங்களோடு கூட இணைந்து ஆண்டோட பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு அவரோட முகத்தை நோக்கி பார்ப்போமா? முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோட முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவளோடு கூட காத்திருக்கிறார். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு நீங்களும் உங்கள் பாரத்தை ஆண்டோடத்தில் சொல்லுங்கள். நம்ம இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய பாரத்தை மாற்றி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார், உன் நுகத்தை என் மேலே வைத்துட்டு என் நுகத்தை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் சுமை லகுவாயும் மெதுவாயும் மாறும் என்று சொன்னார். உங்கள் மனம் மாற மாறி மென்மையான ஒரு இருதயத்தை கர்த்தர் இந்த நிமிஷத்தில் இப்போவே உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. எவ்வளோ பிள்ளைகள் அப்பா எத்தனை பாரத்தை சுமந்து கொண்டாண்டு உங்கள் சிலுவைக்கு முன்னால் வந்திருக்கிறாங்கப்பா. யார்கிட்ட போவாங்க? யார் உங்கள் பிரச்சனையை மாற்ற முடியும்? கல்வாரி சிலுவையில்
இந்த மக்களுக்காக பலியா நீரே அப்பா. இந்த மக்களோட வேதனையை புரிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு இடம், ஒரே ஒருவர் இயேசுதாப்பா. இந்த மக்களுக்காக உங்க ரத்த சிந்தப்பட்டதை நினைத்து இந்த பிள்ளைகளுக்காக உங்க முகத்தை பார்க்கிறோம்ப்பா. ஒரு ஆத்மா கூட கண்ணீரோடு கூட மனபாரத்தோடு கூட துக்கத்தோடு கூட வாழ்வது உங்க விருப்பம் இல்லையே, உங்க நோக்கம் இல்லையே. எல்லாரும் சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், உங்களுக்கு பிரியமா வாழணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னு தானே உங்க விருப்பம். அதுக்கு தானே இந்த பூமிக்கு நீங்க இறங்கி வந்தீங்க. உங்க மனிதர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு தானே இறங்கி வந்தீங்கப்பா. இன்னைக்கு எவ்வளோ ஜனங்கள் அப்பா, எவ்வளோ பிள்ளைகள் உங்க பாதத்துல வந்து தன்னோட பாரத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்களே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களே. இந்த ஜெபிக்கிற இதே நேரத்துல அவங்க மன பாரம் மாறணும் அப்பா, அவங்க துக்கம் மாறணும் அப்பா, அவங்க வேதனை மாறணும் ஆண்டவரே, அவங்க வேதனை மாறணும் அப்பா. ஓ வேதனை நீங்கி நீ சுகமா இருன்னு சொன்னீங்களே, மனசுல என்ன பாரம் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி போடுகிறவர் இயேசு. ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றையும் மாற்றுவீராக, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நீங்க சொன்னீங்களே அப்பா. அந்த சந்தோஷத்தை அந்த உள்ளத்திலே வைக்கிற தேவன் இயேசுங்கிறத இந்த மக்கள் அறியும்படி ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைங்க வாழ்க்கையிலே செய்வீராக. எங்க ஜெபத்தை நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரப்பா. எல்லா மனபாரங்களையும் மாற்றி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெபக்குறிப்புகளை கடிதம் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளை முழு இரவு ஜெபம் 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து 9 மணிக்கு ஆரம்பமாகும். உங்கள் குடும்பத்தோட தேசத்துக்காக ஜெபிக்க வாருங்க. கர்த்தர் தேசத்திலையும் பெரிய காரியங்களை கட்டளையிடுவார். அது மட்டும் இல்லை, ஜெபித்த உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அது மட்டும் இல்லை, நாளையும் நாளை மறுநாளும் ஒளிபரப்பாகவிருக்கும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.